ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கொரோனா வைரஸ் எதிர்த்து உலக நாடுகள் அனைத்தும் போராடிக்கிட்டு இருக்கிற இந்த சமயத்தில் விளைநிலங்களை சேதப்படுத்தி பெரும்பாலான நாடுகளுக்கு ஒரு பெரும் தலைவலியாக இருக்கிறது இந்த பாலைவன வெட்டுக்கிளிகள். டெசர்ட் லாக்கஸ்ட்னு சொல்லப்படுற இந்த பாலைவன வெட்டுக்கிளிகள்னா என்ன? இந்த பாலைவன வெட்டுக்கிளிகள் விளைநிலங்களை சேதப்படுத்த காரணம் என்ன? இப்படி விளைநிலங்களை சேதப்படுத்துகிற இந்த பாலைவன வெட்டுக்கிளிகளை நம்மளால தடுக்க முடியுமா இல்லையா அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு பாப்போம். சரி, இதெல்லாத்துக்கு முன்னாடி லாக்கஸ்டும் கிராஸ் ஹாப்பர்ஸும் ஒன்னா இல்ல வேற வேறன்னு பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஒண்ணுதான். எப்படி அப்படின்னா, தனியா தனித்திருக்கிற ஒரு வெட்டுக்கிளிய நம்ம கிராஸ் ஹாப்பர்னு சொல்லுவோம். கிராஸ் ஹாப்பர்ஸோட பிஹேவியர் சேஞ்ச் ஆகும் போது அதை நம்ம லாக்கஸ்ட்னு சொல்லுவோம். எந்த மாதிரியான பிஹேவியர்ஸ் பாத்தீங்கன்னா, குறிப்பிட்ட ஒரு சில இடங்கள்லயோ இல்ல குறிப்பிட்ட நேரங்கள்லயோ இந்த கிராஸ் ஹாப்பர்ஸோட பாப்புலேஷன் கூடும் போது இதுங்களை நம்ம லாக்கஸ்ட்னு சொல்றோம். ஒன்னா சேர்ந்து ஒரு இடத்தை அழிக்கவோ இல்லனா வேட்டையாடவோ ஒரு இனம் கூடும் போது அந்த பிஹேவியரை கிரிகேரியஸ்னஸ் இல்லனா கிரிகேரியஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கிரிகேரியஸ்னஸ் எப்படி நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, வெட்டுக்கிளிகளுக்கான உணவு குறையும் போதோ இல்லனா வறட்சி ஏற்படும் போதோ வெட்டுக்கிளிகளோட பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த டைம்ல தனியா இருக்கிற ஒரு கிராஸ் ஹாப்பரோட லெக் இன்னொரு கிராஸ் ஹாப்பரோட லெக்கோட பிசிக்கல் டச்ல வரும். இப்படி பிசிக்கல் டச்ல தொடர்ந்து இருக்கும்போது செரட்டோனின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் ரிலீஸ் ஆகும். இந்த செரட்டோனின்ங்கிற ஹார்மோன் ஹியூமன் பாடியிலையும் செக்ரெட் ஆகும் ஒரு ஹாப்பி ஹார்மோன். ஸோ இந்த ஹார்மோன் செக்ரெட் ஆகும்போது கிரீன் கலர்ல இருக்கிற ஒரு கிராஸ் ஹாப்பரோட பாடி கலர் எல்லோ ப்ரௌனுக்கு சேஞ்ச் ஆகி ஒரு லாக்கஸாக மாறிடும். லாக்கஸாக மாறின பிறகு இந்த கிராஸ் ஹாப்பர் கூட்டமாக சேர்ந்து ஒரு ஸ்வாமா ஃபார்ம் ஆகும். இப்படி குரூப் ஆஃப் லாக்கஸ்டை நம்ம ஸ்வாம்னு சொல்லுவோம். பாப்புலேஷனை பொறுத்து லாக்கஸ்டை மூன்று வகையாக பிரிச்சிருக்காங்க. சின்ன சின்ன கூட்டமாக இருக்கும்போது இதுங்களை அவுட் பிரேக்கணும், கொஞ்சம் பெரிய இல்லைனா லார்ஜர் குரூப்ஸை சேரும்போது இதுங்களை அப்சர்வ்ஜனும், அளவுக்கு அதிகமான எண்ணிக்கையில் இருக்கும்போது இதுங்களை பிளேக்னு சொல்லுவோம். ஒரு ஸ்வாமில் கிட்டத்தட்ட 1 crore 1 billion லாக்கஸ் வரைக்கும் இருக்கும்னு, இதுங்க பறந்து போகும்போது ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 200 kilometers ட்ராவல் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி பறந்து போகும்போது தாம் வழியில் வர எந்த ஒரு விளைநிலங்களையும் இந்த வெட்டுக்கிளிகள் அழிச்சிட்டு போயிடும். இப்போ ரீசண்டாக விளைநிலங்களை சேதப்படுத்தின வெட்டுக்கிளிகள் எந்த வகையை சேர்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, பாலைவன வெட்டுக்கிளிகள், அதாவது த டெசர்ட் லாக்கஸ்ட். இந்த வகையான வெட்டுக்கிளிகள் பொதுவாக மேற்கு ஆப்பிரிக்காவில் காணப்படும். அங்கே இதுங்க காணப்பட ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2018 ஆப்பிரிக்காவோட கென்யா, எத்தியோப்பியா அண்ட் சோமாலியாவில் அதிகமான ரெயின்ஃபால்ஸ், ஃப்ளட்ஸ் அண்ட் சைக்ளோன்ஸ் இருந்துச்சு. இந்த வெட் கண்டிஷன்ஸ் பாலைவன வெட்டுக்கிளிகளுக்கு ப்ரீடிங் பர்பஸ், அதாவது இனப்பெருக்கத்துக்கு ரொம்ப ஃபேவரபுளான ஒரு கண்டிஷனாக இருந்திருக்கு. ஒரு ஃபீமேல் லாக்கஸ்டால கிட்டத்தட்ட 100 முட்டைகள் இட முடியும். இதனால 2019 ஆப்பிரிக்காவோட எத்தியோப்பியா, கென்யா அண்ட் சோமாலியாவில் லாக்கஸ்ட் ஒரு ஸ்வாம் லெவலில் ரீச் பண்ணியிருந்திருக்கு. ஆப்பிரிக்காவில் இருக்கிற விளைநிலங்களை நாசம் பண்ணிட்டு அங்கேருந்து அப்படியே ஈரான், யமன் அண்ட் சவுதி அரேபியாவுக்கு போயிருக்கு. ஒரு அடல்ட் டெசர்ட் லாக்கஸ்ட்னால ஒரே நாளில் 2 gram அளவுக்கு உணவு உண்ண முடியும். ஆவரேஜாக ஒரு ஸ்வாமில் கிட்டத்தட்ட 150 million டெசர்ட் லாக்கஸ்ட் இருக்கும். இதெல்லாமே சேர்ந்து ஒரே நாளில் 35,000 ஹியூமன்ஸுக்கு தேவையான ஃபுட் கிராப்ஸை கன்சியூம் பண்ணிட்டு போயிடும். இதுங்களோட மைக்ரேஷன் மெயினாக டிபெண்ட் பண்ணியிருக்கிற ஒரு விஷயம் காற்று. காற்று எந்த திசையை நோக்கி போகுதோ அந்த திசையை நோக்கி தான் இந்த பாலைவன வெட்டுக்கிளிகளும் போகுது. இப்படி தான் இந்த வெட்டுக்கிளிகள் பாகிஸ்தான் வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆகி அங்கே இருக்கிற பருத்தி வயல்களையும் நாசம் பண்ணியிருக்கு. அரபிக்கடலை தாண்டி பறந்து வந்த இந்த வெட்டுக்கிளிகள் இந்தியாவோட ராஜஸ்தான், குஜராத் அண்ட் மத்திய பிரதேஷ் போன்ற மாநிலங்கள்லையும் படையெடுத்திருக்கு. அழிவை ஏற்படுத்தும் வெட்டுக்கிளிகளுக்கு வரலாறும் இருக்குது. பிசி 2470 இருந்து பிசி 2220 வரைக்கும் உள்ள எஜிப்சியன் டோம்ஸ்ல வெட்டுக்கிளிகள் இடம் பிடிச்சிருக்கு. பைபிள், குரான் போன்ற புனித புத்தகங்கள்லையும் வெட்டுக்கிளிகள் இடம் பிடிச்சிருக்கு. ஏன்ஷியன் சைனா, கிரீஸ், ரோம் அண்ட் சிரியா போன்ற நாடுகளும் தங்களோட வரலாற்றில் வெட்டுக்கிளிகளை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இதுவரைக்கு ஹிஸ்டரியிலேயே ரெக்கார்டான ஒரு பெரிய லாக்கஸ்ட் அட்டாக் அப்படின்னா 1875 யுனைடெட் ஸ்டேட்ஸில் நடந்தது தான். அண்ட் அப்போது அங்கே வந்த லாக்கஸ்ட் ஸ்வாமில் இருந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் லாக்கஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 120 billion. அண்ட் இது எல்லாமே எந்த லாக்கஸ்ட் வகையை சேர்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ராக்கி மவுண்டைன் அப்படிங்கிற லாக்கஸ்ட் வகையை சேர்ந்தது.
இந்த வகையான லாக்கஸ்ட் இப்ப உலகத்திலே கிடையாது. உலகத்திலேயே லாக்கஸ்ட் இல்லாத ஒரு கான்டினென்ட் அப்படின்னா ரெண்டு, ஒன்னு சவுத் அமெரிக்கா, இன்னொன்னு அண்டார்டிகா. லாக்கஸ்டை கண்ட்ரோல் பண்ண நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அது ரொம்ப முக்கியமாக ஒரு ப்ராமிசிங்கான மெத்தட் என்னன்னா செரட்டோனின் இன்ஹேபிட்டிங் ஏஜென்ட்ஸை யூஸ் பண்ணுறது, சத்தம் எழுப்புறது, பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ணுறது, ஸ்மோக் கிரியேட் பண்ணி அதுங்களை விரட்டுறது, அதுவும் இல்லையா அதுங்களை அப்படியே சமைச்சு சாப்பிட்றது. பட் ரிமெம்பர், தேர் இஸ் நோ ஃபென்ஸ் ஃபார் நேச்சர். டெக்னாலஜி எவ்வளோ வளர்ந்தாலும் சரி, இயற்கைக்கு என்றைக்குமே வேலி கிடையாது. லாக்கஸ்ட்டை பற்றி வேறு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எந்த டாப்பிக்கை பற்றி பேசணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்னோபன். லவ் யூ ஆல்.